ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 6.2 ல செகண்ட் சம் ஆய அச்சுகளுக்கு இடையே ஒரு கோட்டு தந்தை மைய புள்ளி ஆர் கமா சி எனில் அந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு எஃப்ஐஆர் பிளஸ் ஒய் பை சி ஈக்குவல் டு 2 என நிறுவுக. அதாவது இது பி ஆர் கமா சி இஸ் த பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிட்வீன் த ஆக்சிஸ். அப்போ பிட்வீன் த ஆக்சிஸ் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்கு. தென் யூ வாண்ட் டு ப்ரூவ் இந்த லைன் செக்மெண்ட்னுடைய ஈக்குவேஷன் வந்து இது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ வேற என்ன பி ஆர் கமா சி இஸ் த மிட்பாயிண்ட் மைய புள்ளி. மைய புள்ளி அப்படிங்கிறப்போ இது வந்து பி ஆர் கமா சி. ஸோ மிட்பாயிண்ட் ஆஃப் இதை நம்ம ஏ பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பி ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்க. அப்போ ஏ அப்படிங்கிறப்போ இதில் எஸ் மதிப்பு என்ன எஸ் கமா ஜீரோ, ஒய் மதிப்பு வந்து இந்த இடத்துல இது இது வந்து ஜீரோ கமா ஒய். இது ஜென்ரலாக நமக்கு தெரியும் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் கமா ஜீரோ, ஒய் எஸ்சி அப்படிங்கிறப்ப ஜீரோ கமா ஒய். அப்புறம் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, ஏபியின் மையம். ஸோ ஏபியின் மையம் மிட் பாயிண்ட் ஃபார்முலா எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை டூ ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை டூ. இதனுடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்கு ஆர் கமா சி. கொஸ்டின்லயே இதுதான் மிட்பாயிண்ட் பி தான் மிட்பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. பி ஓட மதிப்பு என்ன ஆர் கமா சி அது எழுதிக்கலாம். அப்ப இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எஸ் டூ ஒய் டூ. அப்ப எஸ் பிளஸ் எஸ் பிளஸ் ஜீரோ பை டூ தென் ஒய் பிளஸ் இங்க பை டூ ஈக்குவல் டு ஆர் கமா சி இல்லையா. அப்ப எஸ் பை டூ சமம் ஆர் அண்ட் y by 2 சமம் c. so x equal to 2r and y equal to 2c. இப்போ x ஓட மதிப்பு y ஓட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அப்போ x என்ன 2r அப்போ 2r y வந்து 2c அப்போ 0 கமா 2c. அப்போ இது வந்து 2r இது வந்து 2c இல்லையா. இல்லை எஸ்னா இது கம்ப்ளீட்டாக எஸ் இது கம்ப்ளீட்டாக ஒய். ஸோ எஸ் வெட்டு ஆர் எஸ் இன்டர்செக்ட் எஸ் இன்டர்செக்ட் ஈக்குவல் டு டூ ஆர் ஒய் இன்டர்செக்ட் ஈக்குவல் டு டூ சி. அப்போ எஸ் இன்டர்செக்ட் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி எஸ் பை ஏ பிளஸ் y by b equal to 1. இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஃபார்முலா. எக்ஸ் வெட்டு ஒய் வெட்டு கொடுக்கப்பட்டால் கோட்டின் சமன்பாடு. therefore ab இன் சமன்பாடு so x by a plus y by b equal to 1. ஏன்னா x இன்டர்செப்ட் எவ்வளவு 2r then y intercept வந்து 2c equal to 1. So x by r then y by 3 into 2 வந்து மேல போகுது. So this is the required equation of the straight line AB.